இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் தமிழ் இயல் ஒன்று கவிதை பேலை மூதுரையில புக் பேக் ஆன்சர் ஃபுல்லா பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மதிப்பீடு பகுதியில சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கொடுத்துருக்காங்கம்மா. அதுல வந்து ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னது, மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேலோட்டமாக, மாசுர, மாசர, மயக்கமுற அப்படிங்கிறது. இதுல எந்த ஆன்சர் கரெக்டாக வரும்? ஆன்சர் இ, மாசர. இப்போ மாணவர்கள் நூல்களை மாசர கற்க வேண்டும். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கம்மா, இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுது கிடைப்பது. ஆன்சர் என்ன வரும்? ஆ, இடம் பிளஸ் எல்லாம். ஓகேவா? நெக்ஸ்ட், மாசர என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மாசு பிளஸ் அற. ஆ ஆன்சர் தான் கரெக்ட். மாசு பிளஸ் அற, மாசர. அடுத்து 4th க்வெஸ்சன் பாருங்கம்மா, குற்றம் பிளஸ் இல்லாதவர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆ ஆன்சர் கரெக்ட். குற்றம் இல்லாதவர், குற்றம் இல்லாதவர். நெக்ஸ்ட் 5th க்வெஸ்சன், சிறப்பு பிளஸ் உடையார் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆ ஆன்சர் தான் கரெக்டுமா, சிறப்புடையார். சிறப்பு பிளஸ் உடையார், சிறப்புடையார். அடுத்து குருவினாமா, கற்றவரின் பெருமைகளாக மூதுரை கூறுவன யாவை. இதோட விட என்னது, மன்னனோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது கற்றவரே சிறந்தவர். மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு, ஆனால் கற்றவர்க்கு சென்ற இடங்களில் எல்லாம் சிறப்பு. இதான் இது ஆன்சர். ஓகேவா? அடுத்து சிந்தனை வினா, ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், கல்லாதவர்க்கு ஏற்படும் இழப்புகளை பட்டியலிடுக. விடை என்னது, கல்லாதவர்க்கு ஏற்படும் இழப்புகள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கம்மா, கல்லாதவர் எவராலும் மதிக்கப்பட மாட்டார். அடுத்து வந்து, வீட்டில் பெரிய பிள்ளையாக இருந்தாலும் கற்கவில்லை எனில் பெற்றோர் அவனை ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டார்கள். நன்மை தீமைகளை பகுத்தறிய இயலாது, எல்லோராலும் இகழப்படுவான். இதான் இதோட விடை. அடுத்து பாருங்கம்மா, செகண்ட் க்வெஸ்சன், கல்வியின் சிறப்பாக நீங்கள் எதனை கருதுகிறீர்கள்? இதோட விடை என்ன வரும்? கல்வி மனிதனை உயர்த்துகிறது, கல்வியும் செல்வமாக கருதத்தக்கது. கல்வி பிறருக்கு தந்தாலும் குறையாமல் வளரும். கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது. அழியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்போதும் சிறப்பு பெறுவான். மன்னனையும் குறையில்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரே சிறந்தவராக கருதப்படுவர். மன்னனாக இருந்தாலும் அவனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு கிடைக்கும், ஆனால் கல்வி கற்றவர்க்கு சென்ற இடங்களில் எல்லாம் சிறப்பு கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.